கூட பேசிட்டு இருந்தேன். என்னுடைய சிஸ்டர் ஃபேமிலி பார்த்தாங்க, பிரதர் எல்லாம் பார்த்தாங்க படம். சிவாவை பற்றி புகழாத வார்த்தை இல்லை. இப்படி வந்து உனக்கு இன்னைக்கு வந்து உன்னை அடுத்த வாட்டி ஜெயிக்க வைக்க போகிறது சிவா தான், உன் வெற்றிக்கு காரணம் வந்து அந்த ஹீரோ தான் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்ட அந்த அறிவுங்கிற கதாபாத்திரத்தை இதை விட நியாயம் செய்ய யாராலும் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஒரு ஹீரோட ஒர்க் பண்ணது கிடையாது. எனக்கு அவ்வளோ பரிபூர்ணமான சந்தோஷம். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு என்னோட டீம், அப்புறம் வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருக்கும் அண்ட் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் அண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து தான் கிளம்பி வந்திருக்கிற என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தனியொருவன் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. செகண்ட் டைமும் பார்த்தேன் நான். செகண்ட் டைமும் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது. சரி, போய் கேட்டால் தப்பாக இருக்குமா இல்லை எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரி கேட்போம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சார், உங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் நான் படம் பண்ணலான்னு சொல்லி கேட்டதே இல்லை சார். எனக்கு வர்ற வாய்ப்புகள்லேருந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறேன், உங்களோட பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தனி ஒருவன். அதுக்கப்புறம் வந்து டைட்டில் என்கிட்ட சொன்னாங்க, வேலைக்காரன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வேலைக்காரனா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது தலைவரோட டைட்டில், அது தலைவரோட டைட்டில் தூக்கி வைக்கிறோன்னு போது அது எப்படி இருக்கணுன்றது. பட் அப்புறம் நான் ஒரு வாட்டி தான், நான் சார்கிட்ட எப்போவுமே ஒரு வாட்டி தான் க்வெஸ்டின் கேட்பேன், இது அப்படியா சார் உங்களுக்கு ஓகேயா சார்னு கேட்பேன். எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நான் உடனே நம்புவேன். இது நான் முழுக்க முழுக்க மோகன் ராஜா சார் அவரையும் அவருடைய கேரக்டரையும் அவருடைய விஷனையும் நம்பி பண்ண படம் தான் இந்த வேலைக்காரன். முழுக்க முழுக்க அவர் தான். இதுக்கு எனக்கு என்ன கிடைச்சாலும் அது அவர் தான் சேரும். ராம்ஜி சார், ராம்ஜி சார் பற்றி சொல்ல வேணாம், டஃப்பான ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு படம் ஈஸியாக இருக்குது, படம் சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சிடும்னா பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ராம்ஜி சார். எனக்கு வந்து அவர் முன்னாடி பண்ணியிருக்க படங்கள் பருத்தி வீரனாக இருக்கட்டும், ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப்பான ஃபிலிம். முத்துராஜ் சார் ஒரு பயங்கரமான டெக்னீஷியன், அவர் அவர் வந்து பிரம்மாண்டமான படங்கள் பண்ணுறாங்க. பட் அவங்க ரசித்து பண்ண இதுன்னு நான் இங்கே பார்த்தேன் நான். ஸோ இப்படி ஒரு டீம் சேரும்பொழுது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஃபஹத் ஃபாசில் பற்றி டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர். மேபி ஃபஹத் ஃபாசில் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்குற யாராக இருந்தாலும், இல்லை ஹாலிவுட்டில் பயங்கரமாக நடிக்கிற யாராக இருந்தாலும் நான் கொண்டு போய் விடுவேன் ஃபஹத் ஃபாசில். எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் சவுத்துலேருந்து, இல்லை எங்கள் இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு ஆக்டர் இருக்கார் கூட வேணால் நடிங்க அப்படின்னு என்னால் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போய் ஃபஹத் ஃபாசில் விட முடியும். தேங்க்யூ பிரதர், நீங்கள் இந்த படத்தில் நடித்தது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்கும். தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் நயன்தாரா, ஃபஸ்ட் நான் நயன்தாரா பார்த்தது வந்து ஏகன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த படத்தில் நானும் அருண்ராஜா வந்திருக்கோம், நாங்கள் ரெண்டு பேர் நடிக்கிறதா இருந்தது அந்த படம். நாங்கள் நின்றுட்டு இருப்போம், அருண்ராஜா சொல்லுவான், டே டே நயன்தாரா, டே 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 நயன்தாரா படா, நயன்தாரா படே இருறா இருறா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருறா அப்படிலாம் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் எதிர்நீச்சல் எங்களுக்காக ஒரு சாங் ஆடி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அவங்க எதுவும் காசுலாம் எதுவும் வாங்கிக்கல, ஒரு யங் டீம் படம் பண்ணுறாங்கன்னு ஒன்று அதுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்தது இந்த வேலைக்காரன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். பட் மூணு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் மாறாத ஒரே விஷயம் அவங்க ஷார்ப் டைமிங்க்கு வர்றதும் அண்ட் எப்போவுமே செட்டில் இருக்கிறதும் அந்த டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி அவங்க தனியாக ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான, டேலண்டடான, பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். எனக்கு எந்த சீனுமே சாதாரணமாக பண்ண முடியாது. சதீஷ் உங்களை சொல்ல, ஒரு நாள் வந்து நயன்தாரா அவங்களோட ஷூட் பண்ணும், இன்னொரு நாள் ஃபஹத் ஃபாசிலோட ஷூட் பண்ணும், இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் சார், அவரோட கண்ணே அவ்வளோ பெருசு இருக்குது, இந்த எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை வச்சு உடம்பு 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 பிடிச்சி நம்ம காலிப்படம் காலிப்படம் சொல்லும்போதெல்லாம் அப்படியே நம்ம கில்லி படம்லாம் உள்ளே ஓடும். நமக்கு என்னவா இருக்கும், இவர் என்ன இப்படி நடிக்கிறார், என்ன பேசுகிறாருன்னு புரியல, என்னமோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே புதுசாக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் பழக ஆரம்பிச்சிருச்சு, இவங்கெல்லாம் எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரோட நடித்த சந்தோஷம். சார்லி சார், ரோகிணி மேம், அண்ட் அதுக்கப்புறமா தம்பிராமையான, மொத்த டீமையும் அவ்வளோ சந்தோஷமாகவும் எனர்ஜியோடையும் வச்சுருந்தது தம்பிராமையான அண்ணன், சூப்பர்ண்ண, தேங்க்யூ. அனிருத் அவரை பற்றி பேசுகிறேன் நான். அனிருத்தோட 5வது ஆல்பம் நான் நிறைய ட்விட்டர்லலாம் பார்ப்பேன், நிறையா பேர் போடுவாங்க, அனிருத் இல்லைனா சிவகார்த்திகேயனே இல்லை, அனிருத் இல்லைனா சிவகார்த்திகேயன் இல்லைன்னு. அதை விட சந்தோஷமான வார்த்தை எனக்கு இருக்கவே முடியாது, ஏன்னா அனிருத் என்னை அவ்வளோ ஓன் பண்ணுறாருன்னு அர்த்தம்.